அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வாட்டர் மெலனில் புட்டிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு சைனா கிராஸ் ஜெலட்டின் எதுவுமே தேவையில்லை, வெறும் 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் இருந்தாலே போதும். அருமையான புட்டிங் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 2 கப் குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர் மெலான் சீடோடு இருக்கட்டும், கிரைண்ட் பண்ணிவிட்டு சீவ் பண்ணிக்கலாம். அப்புறமா சுகர், 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1/2 லெமன். இதை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வாட்டர் மெலனில் புளிப்பு டேஸ்ட்டு வராது, அதனால் லெமன் விடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். என்கிட்ட பால் இல்லை, அதனால நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பீட்ரூட் கலருக்காக நான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் கலருக்கு நான் சேர்க்கலை. இப்போது கிரைண்ட் பண்ணிவிட்டு சீவ் பண்ணி ஒரு கடாயில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே சேர்த்துக்கலை, ஆனாலும் கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. உங்களுக்கு ஜூஸ் மாதிரி வேணும்னா இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாச்சும் நட்ஸ் கட் பண்ணி போட்டு ஜூஸாக குடிக்கும்போது நல்லா இருக்கும், கூல் பண்ணி. இதே மாதிரி கிரேப்பில் பண்ணிக்கலாம், பொமிகிரானட்டில் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் இல்லாட்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இனி இதை நெய் தடவி வச்சுருக்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்பவே பெரிய பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதனால் எனக்கு பீஸ் போட வரல. புட்டிங் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன பாத்திரமே போதுமாக இருந்திருக்கும். இதை இனி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பீஸ் போட வரல பெரிய பவுல்னால். இது நிஜமாகவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டாம், ரைஸ் ஃப்ளோர் மட்டும் போதும். அதுவும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் போதும். இதே மெஷர்மெண்டில் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கோ, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.